சார் அங்கே சார் எங்கே பார்த்துருங்க சார். எங்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா காமிக்கான் ஈவெண்ட் தான் போக போறோம். எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை நடக்க போகுது ட்ரேட் சென்டர்ல. சோ வந்து ரெண்டு பேரும் கிளம்ப போறோம். வந்து நாம தனியா போகும் உங்களையும் கூட்டுன்னு போக போறேன். நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். ஓகேவா, வந்து நீங்களும் பாருங்க காமிக்கு ஈவெண்ட் நடக்குது அப்படின்ட்டு. நடக்குது போடுங்க. பத்து நிமிஷத்துல தாண்ட வேண்டிய தாம்பரத்தையே அரை மணி நேரம் சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா, சாயங்காலமா, எங்க கிளம்பி போறாங்க? என்ன இது? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம வந்து காமிக்கான் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை நடக்குது, அது ரொம்ப நாள் ஆசை. காமிக்கான் ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு ஆசை, அது நடந்தாலும் நான் வரணும்னு ஆசை. ஒரு வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. அப்புறம் டிக்கெட் வாங்கியாச்சு, இந்த பாருங்க மூணு டிக்கெட் வாங்கியாச்சு வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வந்து உள்ள போகலாம், உள்ள போய் நான் பார்க்கலாம். குயின் ஸ்டான்லாம் வாங்கியிருக்கு, மறந்த கையில விட்டுவாங்க. எதுக்கு கையு? கயிறு கட்டதான். எல்லாம் கயிறுல மணி கட்டுவாங்க, நீங்க மணிக்கே கயிறு கட்டுறீங்க. ஹேவ் ஃபன் கைஸ், ஹேவ் ஃபன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேக்குற மூணாவது ஆள் நீதான். ஓகே சோல்ஜர்ஸ், இங்க பாருங்க, நான் தெரியும்ல இந்த மிஸ்டர் மீ ஒன்று தெரியுமா, தம்பி தம்பியில வந்து படாம படணும் அந்த கேம் இது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாப் கல்ச்சர் பேஸ் பண்ண ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அண்டு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரிங் ஆர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க பயணமாக இருந்துச்சு, பட் வாங்குறதுக்கு காசு தான் இல்லை. அதுக்கு முன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேயே
சோல்ஜர்ஸ் இவங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா டிங்கிளோட ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து அம்மச்சித்திர கதை இவங்களாம் நினைக்கிறேன். அம்மச்சித்திர கதான்ட்டு அப்பெல்லாம் வந்து பல காலமா வந்து மகாபாரதம் ராமாயணத்துலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காமிக்ஸ் போட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்ல புதுசா நிறைய விட்டுறாங்க நினைக்கிறேன். இது இருக்கும் செம்மண்டி அது நிறைய இருக்கு. செம்மண்டி தான் பேரு அதான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் இந்தியன் மேரேஜை வந்து காமிக்ஸா ரிலீஸ் பண்ணது இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நிறைய ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி வந்து அம்மச்சித்திர கதைக்கு வந்து கார்டுநடர் ஒரு ஷோ போடுவாங்க, கார்டூன் ஷோ அம்மச்சித்திர கதைகள் அப்படின்ட்டு வந்து கார்டுநடர்ல போட்டுருந்தாங்க ஒரு காலத்துல. அது வந்து இந்த காமிக்ஸ் எடுத்து இதே ஸ்டைல்ல வந்து அனிமேஷன் பண்ணி போட்டுருந்தாங்க. யாரால பாத்துறீங்களோ அதை கமெண்ட் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி சம்ப அர்த்த கடை பார்க்கலாம். What is sudden surprise? அது எக்ஸ்பெக்ட் பண்ண லைன் காம்ஸ் இருப்பாங்கன்னு. ஆமா एक्चुअली இதுல இருக்க பாதி புக் வீட்ல தான் இருக்கு. அந்த கேமரா பாத்து பேஸ் ஃபேவரட் ஷாப் இது. அது ஆன்லைன்ல சரி ஆஃப்லைன்ல சரி அந்த இடத்துல மேன் சர்ப்ரைஸான விஷயம் என்ன பண்ணா நம்ம மிஷின் சார் வந்திருந்தாரு. பார்த்தோன்னே பயன் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதான் வந்து அவரை பார்த்தோன்னே பாசமாக ஓடி போயிட்டு சார்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஓடிட்டேன் சார். சார் பார்த்துருக்கேன் சார். இதுதான் உங்கள் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் சார். உங்களை பற்றி தான் சேனல் ரிவியூ போட்டிருக்கேன் சார். என்ன குழந்தையா எருமை மாதிரி இருக்க மாதிரி பொம்மை வாங்கி ஷூட் பண்ண மாதிரி முன்னாடி மினியேச்சரா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆசை எவ்வளவு தெரியல ஜி. இது எவ்வளோ டோரேமான் எவ்வளோ? நாங்கள் 200 ரூபாய்க்கு போட்டு 300 கீரை போட்டு உடச்சா 500. ஐயோ காமெடி பண்ணிட்டாரு. 2 pieces 500 சிங்கிள் பீஸ் 300 டிஸ்கவுண்ட் பண்ணி வரான். அப்படியா? இப்போ தோர் இருக்கா? தோர் இருக்கா? ஓ தோர் கண்ணிலேயே. ஏ தோர் இல்லை அது கேப்டன் மார்வல் அது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. வாங்கலாமா? எதிர்பார்க்கவே இல்லை. விஜயனை பார்த்தோன்னே வந்து பாசமா வந்து பிக்கட்டிலாம் பிடிச்சிட்டேன். அந்த நேரத்தில் வந்து மைக் ஆன் பண்ண மாறன்ட்டேன். அதனால வந்து நான் என்ன பேசணுன்றது உங்களுக்கு கேட்காம போயிருந்துருக்கோம். அண்ணன் வந்து ஒட்டக்கு மங்கீஸ் மற்றும் இலங்கை குரல்கள் சர்பா வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். எத்தி இந்த பத்து வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தான் லேட்டு போல வீடியோ போறதுல பரவாயில்ல. மைக் ஆன் பண்ணாலும் அண்ணன் கூட செல்ஃபியா எடுத்துக்கிட்டேன். சோல்ஜர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தி அப்படின்னா வந்து ரிபப்ளிக் ஆஃப் கேமர் அப்படின்ற இதுக்கு வந்திருக்கோம். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் ஆர்டியர் போஸ்டர் வாவ் சமையல் இருக்கிற பாடம் இருக்குது. ரொம்ப நாளாக ஆசை வீட்டில் வாங்கி ஒட்டணும் அப்படின்ட்டு. வாங்கலாமா இது? வாங்கலாமா? ஓகே சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஆர்டியர் வாங்கிட்டோம். போஸ்டர் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்க அப்பா ஸ்பாபம் பிடிச்ச ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் இருக்குது. ஆச்சு சாட்சி யார் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டேக் தான் பண்ணது கேமரா வாங்கிட்டுருக்காங்க. உங்களோட அந்த காட்டை ஏறி பண்ணுறேன். அது மூலம் கதை பண்ணலாம். சோல்ஜர்ஸ் அங்கே பாருங்கள் ப்ரோலி பாருங்கள் எப்படி கோக்கை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பயங்கரமாக. அவன் படம் பக்கத்தில் பாருங்கள் ஒன் பஞ்ச் மேன் ஒரு பஞ்சு விட்டா அவ்வளோதான். இது தருவாங்களா? சரியா? அது ஓசில கொடுப்பாங்களா? ஓசில அடி தான் தருவாங்க. அடி தருவாங்க. சோல்ஜர்ஸ் இங்கே வந்து பாருங்க அன்சாங் கம்பேர்ஸ் கேம் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா? அவங்களோட ஸ்டால் இது. ஆக்சுவலி வந்து தமிழில் வந்து கேம் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக வந்து தமிழில் ஒரு கேம் வரணும், அது தமிழ் திங்ஸ் வந்து கேம் வரணும் அது ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? உங்களே வந்து ஒரு கேம் வரப்போகுது. அந்த கேம் தான் இங்கே இதுவாக இருக்குது. ஆக்சுவலி டெமோ வந்து ஸ்டீமில் விட்டாங்க அதுக்கு முன்னாடி. இப்போ கேம் வந்து வரப்போ இந்த மாதமா அடுத்த மாதம் வரப்போகுது நினைக்கிறேன். கேம் எப்படி ரிலீஸ் ஆகுது? ப்ரோலாக் சாப்டர் வந்து January 15 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட பின்னாலே வந்துட்டு நம்ம மார்ச் வந்து எண்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சோலா வந்து இந்தோனேஷியா வந்து விளாண்டுருக்கு. ஸோ மெயின் கேம்னா இது முடிச்சு இந்த வார் முடிச்சுட்டு தஞ்சாவூர் போயிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த காலத்தில் தஞ்சாவூர் எப்படி இருந்துச்சோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் கேம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற நாட்டிலலாம் நீங்கள் கேம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே உள்ள எல்லாமே வந்துட்டு அவங்க ஊர் பற்றி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசை எல்லாருக்குமே வந்து ஆசை வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தான் அதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுதான் மெயின் ரீசன் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு. தெரியும் உங்களுக்கு, உங்களை பற்றி நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதான் உங்கள் சேனல் எனக்கு தெரியும் ஃபுல்லாகவே வந்துட்டு, நான் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு தமிழில் கேம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் பார்த்துருந்தேன். சரி ஓகே, அந்த போட்ட ஒரு ரெண்டாம் நாள் தான் இந்த கேம் ஆக்சுவலி ரிலீஸ் ஆயிருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட நாங்கள் பேசணும் தான் ஆக்சுவலி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். நீங்கள் வந்து ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட காஸ்ட்பேஸ் இருந்துச்சு, இதெல்லாமே பார்க்க பக்கவாக இருந்துச்சு. அமலாபால் நடிச்ச படம் மைனா, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சைனா. சோல்ஜர்ஸ் இங்கே வரக ஈஸியாக கூட நின்றுட்டு இருக்கோம். கத்தி பார்க்கலாமா? நல்லாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வீடியோ கேம்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஏகப்பட்ட கேம்ஸ் அண்டு புதுசாக வரப்போகிற கேம்ஸ் கேம் பிளேஸ் அப்படின்ட்டு பல விஷயம் வச்சுருந்தாங்க. பட் கூட்டமாக இருந்ததுனால என்னால் பல கேம்ஸை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியலை, ட்ரை பண்ண முடியல. சோஜாஸ் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கல்லன் போன்ஸ் யூபி சவுண்ட் இதுதான் இருக்கும். ஆக்சுவலி வந்து ஸ்கல்லன் போன்ஸ் கேம் ரொம்ப நாளாக வந்து ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு இல்லையா, அந்த கேமோட கேம் பிள்ளை நம்ம கேம் பண்ணி பார்க்க முடியும். இங்கே இங்கே பாருங்கள், வாங்க காட்டுறேன். வாங்க, வேறு லெவலில் இருக்குது சோல்ஜர்ஸ். பிளாக் ஃபிளாக் கேம் இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த கேம் இருக்குது. பட் ராக வயசில் வந்து அதை விட பயங்கர பக்காவாக இருக்குது. இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய கேம் இது. அப்போ அது வந்து தள்ளி போய் இன்ன வரைக்கும் அந்த கேம் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கும் நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு அப்படியே வந்து அசஸ்ட் பிளாக் ஃபால் கேம் வந்து தெரியுமா, அந்த கேம் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ தலைவன் வந்துட்டு அப்படி ராப் வந்துட்டார். ராப் பார்த்திங்க அப்படின்னா போகோ டிவியில் ஏற்பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அங்கே வந்து நிறைய விஷயத்தை வந்து முன்னாடியே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நிறைய விஷயம் வந்து கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் பண்ண அப்படின்ட்டு அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் தலைவன் பேசிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ட்டோட வரைஞ்சார். அது சென்னை தமிழ்நாடை பேஸ் பண்ண, தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ண சிலம்பாட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதை வந்து காமிச்சிருந்தார். இதுவுமே வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ எதுக்கு வந்தமோ அதை பார்த்தாச்சு. மிஸ்ஸஸ் கேக்கேவும் ஹாப்பி, அப்புறம் பாலாஜியும் பயங்கர ஹாப்பி. என்ன ரொம்ப நாள் சுத்தத்தில் வந்து டயர்ட் ஆகிட்டான். ஓகே சோல்ஜர்ஸ், ஒரே வந்து ComicCon event பார்த்துட்டோம், உங்களே என்ஜாய் பண்ணோம். வந்து ராபு வந்தார், வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நடந்துச்சு நடந்துச்சு அப்படின்ட்டு. வந்து ComicCon event எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது, இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நடக்குமான்னு தெரியல. நடந்தால் நல்லா நல்லா இருக்கும், ஆனால் தான் நானும் ஒருவேன் வந்து விளாக் போடுவேன். அது நீங்களும் பார்த்து லைக் போட்டு போகணும். சோஜா சும்மா போகக்கூடாது, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. எல்லாருக்கு மிஸ்கிம் தலைவர்லாம் வந்திருக்காரு, சும்மா கிடையாது, ஓகேவா? அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே பிடிச்சா லைக் பண்ணுங்க. நானும் இந்த மாதிரி இப்போ விளாக் வீடியோ போடுகிறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன்.